ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஸோ பீயிங் அஜித் ஃபேன் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது வந்து நான் நிறைய தடங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு படத்தோட அப்டேட் வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அஜித் சாரோட படம் வரணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றது வந்து நார்மலாக எல்லா ஒரு அஜித் ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் வலிமை அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த அப்டேட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2019 விஸ்வாசம் அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வைன்னு வரிசையா 2 படம் நடிச்சு வெளிவந்தப்ப ரசிகர்கள் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க சார், ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித்தோட படம் வந்து 2 வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா சந்தோஷப்பட்டோம். பட் அதெல்லாம் தாண்டி அதுதான் கடைசி அப்டேட் அப்படின்றது யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஸோ நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வலிமை அப்படின்ற ஒரு நேம் மட்டும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அப்டேட் எதுவுமே பெருசா வரல. ஸோ நம்ம பசங்களும் வந்துட்டு போனி கபூர்ட்டே சரி, ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு வலிமை அப்டேட் அப்படின்றத வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. வேற அங்க சைட்ல இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பசங்க இறங்கின ஒரு விஷயம்தான் பாத்தீங்கன்னா, லோக்கல்ல கோயில் சாமி அதாவது கோயில் பூசாரிக்கு சாமி வந்ததுல இருந்து அப்டேட் கேட்டதுல இருந்து எலெக்ஷன்ல ஸ்டாலின்ட்ட எடப்பாடிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிக்கெட்லன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூவி நல்லிட்ட நிறைய இடங்கள்ல கேட்டாங்க. ஸோ இப்ப அதெல்லாம் தாண்டி யூரோ ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அங்கேயும் வலிமை அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இப்போ பயங்கரமா ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு படம் ஒரு டைட்டில் மட்டும் தான் வந்திருக்கு, ஸோ அந்த டைட்டிலுக்கு வலிமை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அப்டேட் கொடுங்க அப்படின்றத கேட்டுட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி July 15 அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது AJS சினிமாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு July 15 வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. ஸோ சடனாக வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல அப்டேட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணவங்க இப்போ இந்த அப்டேட்டே வந்து ஃபன் ஆகிட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு விஷயம். ஸோ எந்த லெவலுக்கு வந்து வலிமை அப்படின்ற விஷயம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அளவு ஒரு ஹைப், இது எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் தெரியுமா இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் வரும்போது ஈவன் வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் பார்க்காம என்னதான் அந்த வலிமை அப்டேட் அப்படி வலிமையில என்னதான் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாருமே போய் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மூவி நல்லி இப்போ யூரோ ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கிற யார் வேணாலும் போயிட்டு வலிமை அப்டேட் நாங்களே சொல்லுவாங்க. வலிமை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னதான் இருக்கு அதுல அப்படின்றதுக்காக கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ இது வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியா வந்து இப்போ போனி கபூரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு படத்துக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுக்காம இருந்தனாலே அவங்க ரசிகர்களே இந்த லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு போனி கபூர் திங்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு வேற லெவல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றத பார்க்கலாம் இதை. பிகாஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு நேம் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த நேமை தாண்டி படத்துல எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இன்னும் அந்த படத்துல யார் ஹீரோயின்றது கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அஜித் மட்டும் தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் படம் தெரியும். பிகாஸ் நார்மலா ஒரு படத்துல இவங்க ஹீரோயின் அவங்க ஹீரோயின் நமக்கு தெரியும் இல்ல. பட் இந்த படத்துல வலிமை அஜித் தான் நடிக்கிறார் அவ்வளவுதான். சோ இது தவிர வேற எதுவுமே தெரியாது. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல படத்தோட ஒரு அப்டேட்டுக்காக எவ்வளவு கேட்டுட்டு பட் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எனக்கு இருந்தாலும் ஹெச் வினோத் மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுனா பண்ணி விட்டுறாதீங்கப்பா, செய்யறத செஞ்சு விட்டுறாதீங்க, இவனுக்கு அப்டேட் கேக்குறாங்கன்னுட்டு பொறுமையா பார்த்து நல்லா பண்ணி கொடுங்க படத்தை. பிகாஸ் ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறம் ஒரு படம் அப்படின்றது வந்து அஜித் சார் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அதாவது ரொம்ப வருஷமா ஒரு 2 வருஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொரோனா இரணா அப்படின்ற எல்லாம் இருந்தாலும் என்னதான் கொரோனா இருந்தாலும் சில பேருக்கு வந்து நிறைய ஹீரோஸ் வந்து படம் கண்டினியூஸா நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருந்தது. பட் நம்மளுக்கு அல்டிமேட்டா நம்ம தலை ஃபேனா போயிட்டனால நமக்கு அந்த பெருசா அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடைக்கல. பட் இப்போ July 15 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ட்ரெயின்ல ஸ்டேட்டஸ் விட போறாங்கன்னு தெரியல. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ வலிவே அப்டேட் ஃபுட்பாலுக்கும் போயிருச்சு அப்படின்றது தான். ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸுக்கு எதுனா அனுப்புறாங்கன்னா அங்கேயும் வலிமை அப்டேட் நம்ம ஆளுக்கு கேட்பாங்க. ஸோ எங்க போனாலும் வலிமை அப்டேட் கேட்பாங்க. ஈவன் ஏலியன்ஸ் எல்லாருமே வந்தாலும் நம்ம ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்க போறது வலிமை அப்டேட் தான். உனக்கு வலிமை அப்டேட் தெரியுமா தெரியாதா? ஈவன் ஜிபி முத்துடே நம்மளுக்கு கேட்டாங்க. யாருமே விட்டு வைக்கல, அடிமட்ட வரைக்கும் போய் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். எல்லாத்தையுமே அப்டேட் கேட்டுட்டோம், பாடுற எல்லாத்தையும் அப்டேட் கேட்போம், கேட்டுட்டே இருப்போம் அப்டேட் வர வரைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டுனால வலிமை அப்டேட் கண்டிப்பா வலிமை அப்டேட் கொடுத்துருங்க. இல்லாட்டி எல்லா கிரிக்கெட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பாலர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு செலிபிரிட்டிஸ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட வீட்டு முன்னாடி வந்து வலிமை அப்டேட் தயவு செஞ்சு இவங்களுக்கு கொடுத்துருங்கன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை நடந்துடக்கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா அப்டேட் கொடுத்துருங்க. July 15 கொடுக்குறேன்னு இருக்கீங்க, பட்
அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு மேல பெருசா பெருசா வேற மாதிரி அப்டேட் வந்தாதான் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்துச்சுனா கொஞ்சமா சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த அப்டேட் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் திரும்ப வந்து ரீ அப்டேட்ன்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிடுவானாலும் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. சோ அது வேண்டாம். சோ அப்டேட் கொடுத்தா தரமா கொடுங்க அப்படின்றதுதான். பட் இதெல்லாம் ஒரு டாபிக்கா கேட்கலாம். பட் சி எந்த லெவலுக்கு இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்றதுதான் ஒரு விஷயம். சோ அதனாலதான் இதை பத்தி பேசுறேன். கண்டிப்பா வந்து நீங்களும் அஜித் ஃபேனா இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மென்டாலிட்டில தான் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட இப்ப வலிமை அப்டேட் கேட்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லெஸ் நன்றி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பை.